ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட், உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். மத்தேயு 11:28, மேத்யூ சாப்டர் 11:28. த ப்ராமிஸ் ஃபார் திஸ் மந்த், ஹீ வில் கிவ் அஸ் ரெஸ்ட். இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தமாக சொல்லுவது, அவர் நமக்கு இளைப்பாறுதலை தருவார். தேவப்பிள்ளைகளே, இன்னைக்கு நிறைய பேர் தூங்கியே ரொம்ப நாள் ஆச்சு. இட்ஸ் பீன் அ லாங் வைல் சின்ஸ் வி ஸ்லெப்ட். கடைசியாக நம்ம எப்போ 8 மணி நேரம் தூங்கணும்னு நமக்கு ஞாபகமே இல்லை. வி ஸ்டில் டோன்ட் ரிமெம்பர் வென் வி ஸ்லெப்ட் ஃபார் 8 hours, பிகாஸ் அவர் மைண்ட் இஸ் கான்ஸ்டன்ட்லி திங்கிங் அண்ட் கான்ஸ்டன்ட்லி வரிட். நம்ம யோசிச்சு கவலைப்பட்டு என்ன நடக்க போகுது, என்ன நடக்க போகுது, என்ன நடக்க போகுதுன்னு வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லாமல் ரெஸ்ட் இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கிறோம். வி ஆர் ரன்னிங் ஃப்ரம் பில்லர் டு போஸ்ட் பிகாஸ் அவர் மைண்ட் இஸ் நாட் அட் ரெஸ்ட். தேவ பிள்ளைகளை, இன்றைக்கி நிறைய டாக்டர்ஸ் நிறைய கிளினிக்ஸ் சொல்கிறாங்க, த காஸ் ஃபார் ஆல் அவர் டிசீஸ், நம்ம வியாதிக்கு இருக்கிற அநேக காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ்ஸாக ரெஸ்ட் இல்லாத ஒரு நிலைமை தான் நமக்கு இந்த வியாதிக்கான காரணமெல்லாம். Many a times doctors, after taking all the tests, they say fine, they say your body is okay, your health is okay. I think the cause of your problem is stress. நான் என்ன இந்த டெஸ்ட் எடுத்து சொல்றாங்க, நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்க, ஆனா பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வரியினால. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் அதை தான் இன்றைக்கு தீர்க்க விரும்புறார். இன்னைக்கு lot of people have money, நிறைய பேருக்கு காசு இருக்குதுங்க, எல்லாம் இருக்குது. ஆனா அவன் கேட்பது என்ன தெரியுமா, எனக்கு நிம்மதி வேணும், எனக்கு ரெஸ்ட் வேணும், இன்னைக்கு பணம் வரலாம், பொசிஷன் வரலாம், ஆனா இளைப்பாறுதல் வாழ்க்கையில இல்லை. அந்த இளைப்பாறுதல் இயேசு மட்டும் தான் கொடுக்க முடியும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாதம் உனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் ஆண்டவர் உனக்கு இளைப்பாறுதல், ரெஸ்ட், நிம்மதியை கொடுப்பார். He will give you rest from all your problems. ஏன்னா இன்னைக்கு ரெஸ்ட் என்கிற வார்த்தைக்கு ஆப்போசிட் வார்த்தை, the opposite of rest is restless, restlessness. இன்னைக்கு nobody is at rest, whether you are a believer, you are a non-believer. இன்னைக்கு எல்லாருமே ஒரு ரெஸ்ட் இல்லாமல் தூங்கும் போது கூட ரொம்ப கான்சியஸாக நம்ம யோசித்து கொண்டே இருக்கிறோம். நீ ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு நான் இளைப்பாறுதலை கொடுக்க விரும்புகிறேன், நீ எதை குறித்தோ கவலைப்படாத, இந்த மாதம் நீ ஓய்வெடுக்கிற, இளைப்பாறுகிற, ரெஸ்ட் எடுக்கிற ஒரு மாதமாக இருக்கும். And to know the verse fully, the Lord says, come to me all who are weary and burdened. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கல. ஆண்டவர் யாருக்கு ரெஸ்ட் கொடுக்க போறார் தெரியுமா? ரெஸ்ட் எடுத்து கொண்டிருக்கிறவனுக்குல, வருத்தப்படுகிறவர்களுக்கு, பாரத்தோடு இருக்கு. ஆர் யூ ஹேவிங் ஹெவி பர்டன்ஸ்? ஆர் யூ பர்டன் டுடே? ஆர் யூ இன் அமிட்ஸ் டிப்ரெஷன் டுடே? காட் இஸ் சேயிங், ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட் ஃப்ரம் ஆல் யுவர் எனிமீஸ், ரெஸ்ட் ஃப்ரம் ஆல் யுவர் சிக்னஸ், அண்ட் ரெஸ்ட் ஃப்ரம் ஆல் யுவர் பெயின் அண்ட் ப்ராப்ளம்ஸ். உன் சத்ருக்கள் இடத்துல இருந்து, உன் வியாதியிலிருந்து, உன் வலியிலிருந்து, பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் உனக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. எஸ், டியர் சில்ட்ரன், பட் ஐ வாண்ட் டு என்கரேஜ் யூ தட் திஸ் மந்த் இஸ் கோயிங் டு பி எ மந்த் ஆஃப் ரெஸ்ட். பட் டுடே, இன்னைக்கான நம்ம யோசனை, ஏன் நம்ம ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கோம்? வை ஆர் வி ரெஸ்ட்லெஸ்? வி ஆர் ரெஸ்ட்லெஸ் பிகாஸ் வி ஆர் கான்ஸ்டன்ட்லி வரீடு. இன்னைக்கு ஏன் தெரியுமா நமக்கு இளைப்பாறுதல்ல ரெஸ்ட் இல்ல? The root cause for restlessness is because we are constantly worried. என்னேரம் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறோங்க. கவலைப்பட்டு கொண்டிருந்தாங்க, இன்னைக்கு நம்மளால இளைப்பாற முடியல, ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை நம்மளால உணர முடியல, அனுபவிக்க முடியல. ஏன்னா கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறோம். கவலைக்கான காரணம் என்ன தெரியுமா? இளைப்பாறுதல் ரெஸ்ட் இல்லாததுக்கான காரணம் கவலை. கவலைக்கான காரணம் என்ன தெரியுமா? அவிசுவாசம். The root cause for worry is unbelief. I want you to turn your Bibles to Hebrews chapter 3, verse 18 and 19. Hebrews புத்தகம் 3வது அதிகாரம் வசனம் 18 19, அதை நான் வாசிக்கிறேன். பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா? அதனால் அவ்விசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். And to whom did God swear that they would never enter his rest if not for those who disobeyed? So we see they were not able to enter because of their unbelief. வசனம் சொல்லுது, இஸ்ரவேலர்கள் கானான் தேசத்துக்குள்ள ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக போனாங்க. ஆனா அவர்கள் சுற்றி இருக்கிறதெல்லாம் பார்த்து, சத்ருக்களை பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க, ஐயோ இது உள்ள போக முடியாதுன்னு. அவங்க அவிசுவாசத்தினால அவர்கள் அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியல.
The Israelites were about to enter Canaan, but because of their unbelief, because they saw the giants, because they saw the problems and the situation, and they said, oh my God, I don't think we'll be able to go inside. They did not go inside. They did not go into the place of rest because of their unbelief. அவர்கள் ஆண்டவருடைய இலைப்பாறுதல் இடத்துக்குள்ள போக முடியாத காரியம் தெரியுமா? அவர்களோட அவிசுவாசம். I want to ask you, dear children of God, are you believing God's promise amidst all your storms? இன்னைக்கு உங்க புயல் மத்தியில ஆண்டவர் வார்த்தை நீங்கள் விசுவாசித்தா அந்த இலைப்பாறுதலுக்குள்ள போலாம். ஆனா பிரச்சனை தெரியுமா? நாம் கவலைப்படுவதற்கான காரணமே அவிசுவாசம். நம்ப முடியல பாஸ்டர், இந்த வார்த்தையை நம்ப முடியல, இது நடக்கும் நம்ப முடியல, இது மாறும் நம்ப முடியல. இப்படி நம்ப முடியாமல் இருப்பதனால தான் நான் கவலைப்படுகிறேன், கவலைப்படுவதனால தான் நான் இலைப்பாற முடியல, அப்படி இல்லாதனால தான் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை என்னால் அனுபவிக்க முடியல. தேவ பிள்ளைகளை இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, கவலை என்கிட்ட விட்டுரு, ஆண்டவர் அந்த கவலை பார்த்துக் கொள்வார், உன் பாரத்தை எல்லாம் என்னிடத்தில் கொண்டு வா. இந்த ஆகஸ்ட் மாதத்துல நீ இலைப்பாருவா. யூ வில் ரெஸ்ட் இன் த மந்த் ஆஃப் ஆகஸ்ட். ஒரு கிராமத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பையனை குறித்து இப்படியா கேள்விப்பட்டேன். பாய் வாஸ் லிவிங் இன் வில்லேஜ். அந்த கிராமத்தில் ஒரே ஒருத்தர் வீட்டில் தான் அயன் பாக்ஸ் இருந்தது. ஒன்லி ஒன் பர்சன் ஹேட் அன் அயன் பாக்ஸ். தே ஹேட் எலக்ட்ரிசிட்டி, பட் ஒன்லி ஒன் ஹவுஸ் ஹேட் அயன் பாக்ஸ். அந்த நாட்களில் எல்லா கிராமத்துலையும் எல்லாரோட குடும்பத்துலையும் எல்லாரும் வீட்லேயும் அயன் பாக்ஸ் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் அந்த கிராமத்தில் ஒரு பெரிய கருப்பு நாகம், கருநாகம் இருக்குதுன்னு ஒரு புரளி உண்டு. அந்த கருநாகம் வந்து கடித்து கொண்டிருந்தது. அதனால இந்த பையனுக்கு பாம்பு நாகம் நம்மளை துரத்தும், அந்த பாம்பு துரத்தும்னு ஒரு பெரிய பயம் இருந்தது. ஹி வாஸ் ஸ்கேர்ட் ஆஃப் ஸ்னேக், எஸ்பெஷலி திஸ் பிளாக் ஸ்னேக். ஸோ ஒன் நைட் ஹிஸ் மாம் டோல்ட் ஹிம் டு கோ அண்ட் பாரோ தி அயன் பாக்ஸ். ஏன்னா அன்றைக்கி ஏதோ ஒரு வேலை இருந்துச்சு, போய் அயன் பாக்ஸ் வாங்கி வாப்பா. ஆல்ரெடி இட் வாஸ் நைட், ஸோ திஸ் பாய் வாஸ் ஸ்கேர்ட். இவன் பயந்து கொண்டிருந்தான். போய் ஹி ப்ராட் த அயன் பாக்ஸ். அயன் பாக்ஸை வாங்கிட்டு வரான். ஹி ஃபெல் சம்திங் வாஸ் ராங் வென் ஹி வாஸ் பிரிங்கிங் த அயன் பாக்ஸ் ஃப்ரம் த நெய்பர்ஸ் ஹவுஸ். தட்ஸ் ஹி ஃபெல்ஸ் தட் சம்திங் வாஸ் ஃபாலோயிங். And we turned back, there was a black snake which was chasing him. ஒரு கருப்பு நாகம் அவனது அவன் உயிரை கொடுத்து ஓடுறான். இந்த கருப்பு நாகம் வந்து கடிச்சிடணும். He was worried whether this black snake will bite him. He was running fast. போய் வீட்டை சேர்ந்துறான், உயிரை கொடுத்துட்டு போய் வீட்டை சேர்ந்துறான். He ran and he reached his house. And he turned back. And finally, you know what? There was no snake, but it was the wire hanging from the iron box. பின்னாடி பாம்பே இல்லைங்க, அந்த அயன் பாக்ஸ்லேருந்து தொங்கி இந்த ஒயரை பார்த்து பாம்பு துரத்துது பாம்பு துரத்துதுன்னு என்ன பண்ணிட்டு இருந்தான், இவன் பயந்து ஓடினான். தேவையில்லை. மெனி அ டைம்ஸ் வி ஆல்சோ ஆர் வரிட் அபவுட் த ஃபியர்ஸ் விச் டோன்ட் எக்ஸிஸ்ட். அதாவது நிறைய நேரத்தில் இந்த மாதிரி தான் ஒயரை பார்த்து பாம்பு நினச்சிடணும். நிறைய நேரத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் நம்ம துரத்துன்னு பயந்துடுறோம் தேவ பிள்ளைகளை. அதனால பாருங்க, அவன் பயந்து திபு திபுன்னு ஓடினா பாம்பு தண்ணா பாம்பே இல்லை, கூட இருந்தது அவன் ஒயர் தான், அவன் தூக்கின அயன் பாக்ஸோட ஒயர். என்னைக்கு சொல்றான் நம்மளுக்கும் அப்படிதான், சம்டைம்ஸ் வி லுக் அட் ஆர் செல்ஸ் அண்ட் வி கெட் ஸ்கேர்ட். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, எதை குறித்த நீ பயப்பட தேவையில்லை, நீங்க என்ன இடத்துல வானிலை பாருங்க தேவ பிள்ளைகளை. அப்போ ஹவு டு ஐ ரெஸ்ட் அமிட் ஸ்டார்ம்ஸ்? இன்னைக்கு என்னன்னா பாஸ்டர், என் வாழ்க்கையில ஏகப்பட்ட புயல் அடிக்குது பாஸ்டர், இந்த புயற்கள் மத்தியில எப்படி நான் ரெஸ்ட் செய்ய முடியும்? தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு பயப்படுகிற நம்மளை பார்த்து கவலைப்படுகிற நம்மளை பார்த்து ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறார். God was saying this verse to his disciples or even to us who are scared. Mark chapter 4 and verse 40. Mark 4th அதிகாரம் 40th வசனம். He said to his disciples, why are you so afraid? Do you still have no faith? அவர் அவர்களை நோக்கி, நீர் இப்படி பயப்படுகிறீர்களே, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். Why don't you still have no faith? ஆண்டவர் நீங்க அவங்கள பார்த்து கேட்கிறாரு, ஏங்க இப்படி பயப்படுறீங்க, உனக்கு ஏன் விசுவாசம்? ஆங்கிலத்தில் பார்த்தா டோன்ட் யூ ஸ்டில் ஹேவ் ஃபெய்த். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவ்வளோ அற்புதங்களை பார்த்துமா உனக்கு நம்பிக்கை இல்லை? ஆஃப்டர் சீயிங் ஆல் தீஸ் மிரக்கல்ஸ், ஜீசஸ் டிட் சோ மெனி மிரக்கல்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த டிசைபிள்ஸ், ஆஃப்டர் சீயிங் ஆல் ஆஃப் தட் ஐ யூ ஸ்டில் ஸ்கேர்ட் பிகாஸ் தே சா த ஸ்டார்ம். தேவ பிள்ளைகளை, நீங்கள் ஆண்டவன் உன் வாழ்க்கையில் நான் எப்படி நடத்திருக்கிறேன், எவ்வளோ உன்னை கொண்டு வந்திருக்கிறேன், இதெல்லாம் பார்த்துமா நீ பயப்படுற? 7 மாதங்கள் உன்னை நடத்திருக்கிறேன், 8th மாதத்தில் நீ கவலைப்படுறியா? தேவ பிள்ளைகள், இந்த 8th மாதம் 8 இஸ் ஆல்வேஸ் எ நியூ பிகினிங். ஐ பிலீவ் காட் வில் கிவ் யூ நியூ பிகினிங். நீங்க கவலைப்படாதீங்க, டோன்ட் வரி. நீங்கள் ஆண்டவர் கேட்குறாரு, இவ்வளோ நடத்திருக்கேன், விட்டுருவனா? How does this story begin? இந்த கதை எப்படி ஆரம்பிக்கும் பார்த்தீங்கன்னா, ஜீசஸ் இஸ் ட்ராவலிங் வித் தெம் இன் த போட். ஆண்டவர் இந்த படகுல ஏறி அக்கறைக்கு போவோன்றாங்க. நீங்கள் 35th வசனத்தில் இருந்து வாசித்தீங்கன்னா, அன்று சாயங்காலத்தில் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார்.
அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படகிலிருந்து அவரை கொண்டு போனார்கள். வேற படகுகளும் அவர் கூட வந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாக்கி படகு நிரம்பு தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. That evening came, he said to his disciples, let's go to the other disciples. There were also other boats which followed and suddenly a big storm came. தேவப்பிள்ளைகளே, நாம் நினைக்க தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? First we need to realize is Jesus got into the boat even before the storm began. ஆண்டவர் புயல் அடிக்கிறதுக்கு முன்னாடியே படகுல ஏறிட்டார். அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். Even before your sickness came, the Lord is there with you. Even before your problem came, the Lord is there with you. உனக்கு இந்த பிரச்சனைகள், even before you lost your money, the Lord is there with you. அந்த காற்று அடிக்கும் போது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாய் இருந்தார். He was sleeping in the stern. He was sleeping on a cushion. Which means, Jesus got into the boat before the storm. Jesus didn't leave you when the storm came. The other verse says, there were other boats. மற்ற படகுகள் வந்தது. மூணாவது காரியம் நீங்க பார்த்தீங்கன்னா, உனக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, உன்னோட இந்த புயல்ல மனேகர் இருக்கிறாங்க, அண்ட் அவரோட மத்தியில் ஆண்டவர் இருக்கிறார். இதுல இந்த சீஷர்கள் சந்தோஷப்பட்டவர்கள் தெரியுமா, மற்ற படகுலாம் இன்னும் பயந்துருப்பானுங்க. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ஏசு நான் இவர் படகுல மட்டும்தான் இருக்கிறேன், மற்ற படகுல இல்லை, ஆனால் ஆண்டவர் எல்லாரையும் காப்பாற்றினார். I want to tell you, you need to be happy that Jesus is in your boat. நம்ம போட்டில் இருக்கும் போது இவனுங்க பார்த்தீங்கன்னா அப்படி கத்துறானுங்க. அண்ட் யூ நோ வாட், தே டென்ட் கோ அண்ட் ஆஸ்க் ஜீசஸ் டு சேவ், அதாவது போய் ஆண்டவர் எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்ல. அவனுங்க சொன்னதுதான் ரொம்ப அருமையான வார்த்தையாச்சு, வாசிக்கிறான் கேளுங்க. அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். The disciples woke him and said, Teacher, don't you care if you drown? எப்படி தெரியுமா இருக்குது, ஏன் உன்னை உருவாக்கி உன்னை பார்த்து கூட வர்றாரு. இப்போ என் பொண்ணு என்னை பார்த்து, என்ன டாடி நான் பசியில் இருக்கிறேன், உங்களுக்கு கவலை இல்லை, என்ன டாடி நான் கஷ்டப்படுறவங்களாம் எனக்கு எவ்வளோ கோவம் வரும். இவங்க சொல்கிறாங்க, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறதுக்கு உங்களுக்கு கவலை இல்லையா. அந்த நேரத்தில் நான் சொல்லுவேன், போதகரே புயல் அடிக்குது, வாங்க போதகரே, ஏதாவது பண்ணலாம், நீங்கள் நினச்சா உங்களால் ஒன்றும் முடியாது இல்லை. எப்படி இது பதில்? லார்ட், தேர்ஸ் நத்திங் இம்பாசிபிள் வித் யூ லார்ட், கம் ஆன் கெட் அப், த ஸ்டார்ம் இஸ் ரேஜிங், லெட்ஸ் டூ சம்திங். அப்படின்னா பரவாயில்ல, போதகரே நான் சாக போகிறேன், உனக்கு கவலை இல்லையா. தேவ பிள்ளைகளே, During these times of trouble, what is that we tell the Lord? And our namma enna solluvom? And then God got up and he calmed the storm. Avar kaatrai adatti kadalai amedalaiyiru irayaadu endrar, adu adangi poichu and the storm calmed. Dear children of God, I want to tell you, when the kadai vaasikkum bodhu, when I read the story, I thought probably the disciples should have done this. Yesu thoonginukkararna gammuna poi avar padathula pakkathula pottu thoonidruvaru. That's what you and me should do. If Jesus is sleeping, yeah, namma yosikkanum, Yesu Kristu vandirukkaraaru, avarukke theriyudhu he needs rest. He's sleeping. If Jesus is sleeping, you and me as a son and daughter of God, avar pillaiyaa irukkom, namma pakkathula poi paduthu thoonganum. Adhudhaan viswaasam. Angum ingum odikkondu podugiren na kaappaathun kavalapadrathu viswaasam illa, kathuvathilla. Today I want to tell you, if Jesus is sleeping, Jesus wants you to sleep. He wants you to take rest. நீ ஆண்டவர் உன்னை இளைப்பார விரும்புகிறார், நீ இளைப்பார வேண்டும் என்று ஆண்டவர். ஆறு நாள் ஆண்டவர் உலகத்தை படைச்சாருங்க, ஏழாவது நாள் அவர் இளைப்பார்னார். சிக்ஸ் டேஸ் ஹி கிரியேட்டட், செவன்த் டே ஹி ரெஸ்டட். இஃப் யூ ஆர் அ பிலீவர், யூ நீட் டு ரெஸ்ட். நீ ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளை, அந்த எல்லா கவலையும் விட்டுரு. உன்னை கவலைக்கான முதல் காரணம் தெரியுமா? அவிசுவாசம். என் தேவன் இந்த படகுல இருக்கிறார், என் பிரச்சனை என் மத்தியில் இருக்கிறார், எனக்கு வேலை இல்லை, பணம் இல்லை, வியாதி இருக்கு, இதில் மத்தியில் எல்லாம் என் ஆண்டவர் இது வருவதற்கு முன்னாடி என் படகுல ஏறிட்டார். He got into the boat even before this happened. And I want to encourage you that this month the Lord will rise up and calm every storm. You be at rest. ஆண்டவர் எழுந்து நின்று உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா புயலையும் ஆண்டவர் இன்றைக்கு அடக்குவார். நீங்க இளைப்பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பார். God will give you rest. I want to pray for you. கண்ணில் முடிஞ்ச பிஃபோர் Father Lord, even as your children are watching this, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இந்த வார்த்தையை கேட்டு அவர்களுக்கு எல்லாம் ராஜா, அப்பா, இங்கும் அங்கும் அலைந்து கொண்டு வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறாங்க. தே ஆர் ஃபைண்டிங் இட் ரியலி டஃப், நோ ரெஸ்ட், நோ பீஸ். அப்பா, இந்த நேரத்தில் நான் இயேசுவின் நாமத்தினால கர்த்தாவே, அவங்க வாழ்க்கையில் இருக்கிற புயல் எல்லாம் அமைதலாகும்படியாக ஜெபிக்கிற என் தேவன், கட்டளிட்டு எல்லா புயல், ஐ ப்ரே தட் யூ வில் காம் எவ்ரி ஸ்டார்ம் இன் தர் லைஃப், ஸோ தட் தே வில் ரெஸ்ட் அண்ட் தே வில் என்டர் இன் டு யோர் பிளேஸ் ஆஃப் ரெஸ்ட். நீர் இளைப்பாறும்படியாக வைத்திருக்கிற அந்த இடத்துக்குள்ள அவங்க பிரவேசிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.